கபூர்களை வணங்குவது, தர்கா வழிபாடு செய்வது. இது என்ன குர்ஆன் சொன்னால இருக்குதா இல்லையா? தர்காவுக்கு போறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் தர்காவுக்கு போன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தர்காவுக்கு நீங்க போய் ஜியாரத் செய்யுங்க, தர்காவில் போய் நீங்க என்ன குத்து விளக்கு எடுத்து வைங்க, சஹாபாக்கள் போரோ போத்துனாங்க அல்லது சஹாபாக்கள் தர்காவில் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரங்களை எல்லாம் செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சிட்டாதான் நம்ம இந்த கொள்கையில் இருக்குன்னு தெரிய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நடக்கின்ற அனாச்சாரங்களை பாருங்கள், நடக்கின்ற அனாச்சாரங்களை பாருங்கள். நல்லவர்கள் சாலிஹீன்கள், யாரெல்லாம் அவுலியாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். நம்பிக்கை கொள்வோம், அப்படியே அவர்களுக்காக துஆ செய்வோம், யாருடைய பெயரையும் கண்ணியமோடு உச்சரிப்போம். அப்துல் காதர் ஜெயலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாஹுல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி அழைத்துக் கொண்டே செல்லுங்கள். எத்துணை தர்காக்களில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவுலியாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வலிதான். அவர்கள் வரலாறுகள் அதற்கு சாட்சியாக இருக்கும். அவை ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் அதிலே குறை இருந்தால் நம்மை மன்னிப்பான். யாரையும் குறை சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது என்ற காரணத்தால். ஆனால் அவர்களின் பெயர்களிலே, அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த புனித இடங்களிலே, அவர்களின் பெயராலே செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் எத்துணை எத்துணை, யாராவது மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? மறுத்த யாராவது சொல்லுங்க, நான் இதை மறுக்கிறேன்னு சொல்லி. புனித அடங்கல் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பாருங்கள். காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான் இருக்கு. ஒன்னு, அவங்க கல்லா வடிச்சு வச்சிருக்காங்க, இவங்க அந்த நல்லவரை சமாதியா படுக்க வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மத்த எல்லாமே ஒண்ணுதான். குத்துல கேத்து வைக்கிறதுல இருந்து, சந்தனம் பூசுறதுல இருந்து, உண்டியல்ல காசு போறதுல இருந்து, சுத்தி வர்றதுல இருந்து, எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவ்வளவுதான், வித்தியாசமே இல்லை. அதுவும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். திருப்பி தரும், திருப்பி வரம் தரும் யானை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? முன்னாடி சொன்ன ஒரு கதை. என்ன கதை? உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா? என்ன செய்யணும்? அந்த தர்காவுக்கு போய் தர்கா வாசல்ல ஒரு பெரிய யானை நிற்கும். யானை என்ன செய்யணும்? ஒரு தேங்காவை எடுத்து அந்த யானை கையில கொடுங்க. அந்த தேங்காவை யானை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை உங்களுக்கு கன்ஃபார்ம். திருப்பி கொடுத்துருச்சுன்னு சொன்னா குழந்தை ஒரு மனிதனுடைய கபூராகவே கட்டி அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க யானைக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், அது யானைன்னு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வரலாறை எழுதி ஒரு புக்கை விட்டு, இவர் எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், அங்கே பிறந்தவர், இங்கே பிறந்தவர், அதோடு பேசியவர், இதோடு பேசியவர். அப்போ எத்தனை தர்காக்கள்ல எத்தனை யானையை அடக்கி வச்சு இந்த பேரை வச்சாங்களோ தெரியல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க போய் பாருங்க, எக்மூர் மோத்தி பாபா தர்கா, அந்த தர்கால சுத்தி கிடந்த பூனைக்கு தர்கா. உண்மை கேவலம் உன் சகோதரன் அங்கே சென்று வரப்படுகிறான், முஷ்ரிக்காக மாறுகிறான். வெக்கப்பட வேண்டாம் சமுதாயம், உள்ளத்திலே துடிப்பு வர வேண்டாம். இதையெல்லாம் தடுப்பதற்கு கிளம்பிய இந்த முவாஹிதுகள் எல்லாம் இன்று அறைகளை பூட்டிக் கொண்டு போர்வைகளை போர்த்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, இதையெல்லாம் வீதி வீதியாக, வீடுகள் வீடுகளாக, எல்லா வீட்டிலையும் பிரச்சனை, எல்லா வீட்டிலையும் பிரச்சனை. நடந்துச்சா இல்லையா? தெரியுமா தெரியாதா? பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாம், அன்சாரி காக்கா நல்லா தெரியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு பிரச்சனைகள், வீடு வீடாக பிரச்சனை, தெரு தெருவாக பிரச்சனை. ஆம், தௌஹீத் அப்படித்தான் கிளம்ப வேண்டும், புரட்சி அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு அடங்கி போச்சு. இதெல்லாம் சொல்லி திருந்தவா போறாங்க, அவங்க எல்லாம் பார்த்து திருந்திக்கட்டும். நாளைக்கு மறுமைகளை உன்னையும் அழைத்து விசாரணை செய்வான். அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். இப்படி எதை எதையெல்லாம் புனிதப்படுத்த முடியுமோ அதை எதையெல்லாம் புனிதப்படுத்துகிறாங்க. அவளுடைய செருப்பு எல்லாவற்றையும் புனிதப்படுத்தி
ஊர்ல போய் பாருங்க, பொட்டல் பூதுல போய் பாருங்க, அந்த அவுளியா கால போட்டிருந்த செருப்ப தலையில வைக்கிறதுக்கு இருக்க கூட்டம் யாழ்லா யாழ்லா. இது எல்லாம் சமுதாயமா? இவர்கள் எல்லாம் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவதற்கு தகுதியானவர்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு இடத்தை புனிதப்படுத்துவதற்கு, யாருடைய இடமா இருந்தாலும் சரி, மார்க்கத்திலே புனிதப்படுத்த கூடாத இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை புனிதப்படுத்த கூடாது. கபர்களை கட்டலாமா? கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, நஸ்ரானிகள் யஹூதிகளின் சாபம் இறங்கட்டும், இத்தஹது குபூர அம்பியாயஹி மசாஜிதா. நான் ஏதாவது அர்த்தத்தை மாத்தி சொல்றேன் பாருங்க. இத்தஹது, அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் குபூர், கபூர்களை, அம்பியாயஹி நபிமார்களின் கபூர்களை, மசாஜிதா, மஸ்ஜித் என்றால் வணங்கப்படக்கூடிய இடம், வணங்கப்படக்கூடிய இடங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். அடுத்து பாடு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தலல்லாஹு யஹூத யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் கொல்லுவானாக, சபிப்பானாக. இத்தஹது குபூர அம்பியாயஹி மசாஜிதா, நபிமார்களின் கபூர்களை வணங்க ஸ்தலமாக எடுத்துக் கொண்டார்கள். இந்த ரெண்டு ஹதீஸும் புகாரியில் இடம்பெறக்கூடிய. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்களுடைய மனைவிகளில் ஒருவர் உம் ஹபீபா, அவங்க மனைவிகள் ஒருவர் ஒரு நாட்டுக்கு சென்றாங்க, சர்ச்சிலே வரையப்பட்டிருந்த படங்களை பார்த்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டதற்கு பிறகு கடைசி நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவம், எழுந்தவுடன் சொன்னார்கள், அவர்கள் இந்த உலகத்திலேயே கட்டவர்கள், படைப்பினத்திலேயே கட்ட படைப்பினம் அவர்கள். ஏன் தெரியுமா கட்ட படைப்பினம்? அவர்களிலே ஒரு மனிதர் இருந்தால், நல்லா கவனிங்க, நான் என் வார்த்தை எதுவுமே சேர்க்கல, அப்படியே தர்ஜுமாட்டேன். ஒரு நல்ல மனிதர் இருந்தால், மேல எங்க சொன்னாங்க, நபிமார்களை சொன்னாங்க, சரி நபிமார்களை விட்டுருங்க, ஒரு நல்ல மனிதர் அந்த சமூகத்திலே வாழ்ந்தால், அவர் இறந்தால், அந்த கபூர்களின் மேல் கட்டிடங்களை, வணங்கக்கூடிய இடங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள், அவர்களுடைய உருவங்களை அதில் வரைகிறார்கள், மறுமையிலும் இவர்கள் கட்டவர்கள். இதுவும் புகாரியில் வரக்கூடிய. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொன்னார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வதனா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வதனா, லஅன அல்லாஹு கௌமன் இத்தகது குபூர அம்பியாயஹி மசாஜிதா. யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய இடமாக ஆக்கி விடாதே. அல்லாஹ்வின் சாபத்தால் ஒரு கூட்டம் சபிக்கப்பட்டது, நபிமார்களின் கபர்களை வணங்க ஸ்தலமாக எடுத்துக்கொண்ட காரணத்தால். அடுத்த ஹதீஸ பாருங்க, லா தஜ்அலு புயூதகும் குபூரா, உங்களின் வீடுகளை கபர்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள், வலா தஜ்அலு குபூரி ஈதா, என்னுடைய கபரை நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள். யார் சொல்றார்? யார் சொல்றார்? என்னுடைய கபூரை விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக, என்னுடைய கபூரை நினைவு கூறப்பட்டு கந்தூரிகள் கொண்ட கொல்லப்படும் இடமாக ஆக்காதீர்கள். இதுக்கும் முட்டா பசங்க விளக்க கொடுப்பாங்க, ரசூல்லாவுடைய கபூருக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னாங்க, ஏன்னா ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை விரும்பாதவங்கன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய அறிவு கட்ட வடிகட்டின முட்டாளா இருப்பாங்க, இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணியத்தை விரும்பலையா? அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தரி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, தனக்கு எப்படி எழுந்து நிக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியா? லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கு சலாம் சொல்லுங்கள், அந்த சலாம் எங்கிருந்தாலும் எடுத்து கொண்டு வரப்படும். இன்னைக்கு பாருங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் எங்க போச்சு? அது கிடைக்குதோ, சின்ன கல்லு கிடைச்சாலும் சரி, சின்ன ஒரு ஓரத்துல ஓரத்துல ஒண்ணுக்கு போற இடம் கிடைச்சாலும் சரி, அங்க ஒரு பச்சை கொடியை நட்டி, அங்க ஒரு பூட்டை போட்டு, அங்க ஒரு வளம் வந்து, அங்க ஒரு கொடியை ரெண்டு, யாருனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு, யாருனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அந்த கொடிகள் எல்லாம் வெட்டி தூக்கி எறியப்படுவதற்கு
இன்ஷாஅல்லாஹ் இந்த மண்ணடியில் உள்ள அத்துணை கொடியையும் இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், வெட்டி தூக்கி எறியணும். என்னங்க சவுண்டே இல்லை? இன்ஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், புனிதப்படுத்த கூடாது. ஏன் அல்லாஹ் புனிதப்படுத்த கூறவில்லை? ஏன் ரசூலுல்லாஹ் புனிதப்படுத்த கூறவில்லை? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூடியிருந்தால் அந்த இடங்கள் புனிதப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவை. ஒரே ஒரு சம்பவத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பைஅத் கொடுத்தார்கள். எங்க வச்சு? ஹுதைபியா. அங்க ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் பைஅத் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன பைஅத்து? மரண ஒப்பந்தம். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. மலக்குமார்கள் இறங்கினார்கள். சஹாபாக்கள் அத்துணை லட்சம் பேர், அத்துணை ஆயிரம் பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலே கரம் பிடித்து பைஅத் கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களின் கரங்களின் மேல் என்னுடைய கரம் இருந்தது என்று. அந்த மரத்தின் அடியிலே வசனம் இறங்குது, வஹி இறங்குது. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இதை விட ஒரு இடம் வேணுமா புனிதப்படுத்துறதுக்கு? நம்ம ஆட்களுக்கு இந்த அந்த இடம் இன்னைக்கு கிடைச்சிருந்தா என்ன ஆதிக்கு என்ன கதிக்கு ஆகியிருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளவு பெரிய கண்ணியமிக்க ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல செய்தி வருது உமருக்கு. உமரே, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? மக்காவிற்கு அஜிக்கு வரக்கூடிய சில கூட்டத்தில் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்த சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய அந்த மரத்தின் கீழ் நின்று என்ன செஞ்சுட்டு போறாங்க? சுத்தி வரல, பூட்டு போட்டு தொங்க விடல, துணியை கட்டி போடல, முத்து அந்த மரத்தை பிடிச்சு முட்டி முட்டி முத்தம் கொடுக்கற என்ன செஞ்சாங்க? ரெண்டு ரக்காத்து நின்று தொழுதுட்டு போனாங்க. உமரே, ரெண்டு ரகாத்து நின்று ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல, சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த இடத்துல, அல்லாஹ்வுடைய வஹி வந்த இடத்துல நின்று தொழுதுட்டு போறது தப்பா? தப்பு இல்லைங்க. அது எப்படிங்க தப்பு? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த இடங்க ஏங்க தப்புங்கிறிய? சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த இடங்க ஏங்க? குர்ஆனுடைய வசனம் இறங்கிய இடங்க. உமருக்கு தெரியாத தப்பு ரைட்டா நமக்கு தெரிஞ்சு போச்சு. உமர் அப்படியா தொழுதுட்டு போறாங்களோ? ரெண்டரை காத்து தொழுதுட்டு போட்டோம் நன்மைதான் சொன்னாங்களா? கூப்பிடுற ஆயுதத்தை வீரம் என்ன சொல்லுவாங்க? கோடாரி. கோடாரியை ஏந்தக்கூடிய படை வீரர்களை அழைத்து வாருங்கள். வாங்கப்பா போய் அங்க ரெண்டரை காத்து ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தொழுறாங்களா? அந்த அவங்களை அடிச்சு பத்திட்டு அந்த மரத்தை அப்படியே வேறோட துணியோண்டி புதைச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சிருங்க. தொழுத காரணத்தால் இது வழக்கமாகிவிடும். மார்க்கத்திலே இதுவும் ஒரு கண்ணியத்துக்குரிய பொருளாக மாறிவிடும். இந்த ஒரே காரணத்தால் அந்த மரத்தை வெட்டி தூக்கி எறிந்தார். அடுத்த வருஷம் அஜிக்கு வரும்போது அந்த மரம் எங்க இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு. இன்னைக்கு அங்க போய் ஒரு ரக்காத்து தொழுதா 100,000 ரக்காத்து தொழுது நன்மைங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. அங்க போய் தொழுதா போதும், நம்ம 5 வக்த் தொழுதாட்டா கூட பரவாயில்ல, அல்லாஹ் எல்லா தொழுகையும் ஏத்துப்பான். லா இலாஹா இல்லல்லாஹ். யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்கள். இப்போ இந்த தர்கா வழிபாட்டுக்கு அப்புறம் ஜியாரத்துல் குபூர், கபூர்களை ஜியாரத்து செய்தார். குடும்பம் கூடாதா? குடும்பம் கூடாதா? கூடாதா? கபூர்களை ஜியாரத்து செய்யறது அஸ்தக்ஃபிருல்லாஹ். கூடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூரூஹா ஃபின்னஹா துதக்கிருல் ஆகிரா. நான் உங்களுக்கு கபூருக்கு ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தேன், இப்போது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். நோக்க முடிஞ்சு போச்சு. நோக்க என்ன? போங்க, போய் சலாம் சொல்லுங்க, போய் அந்த கபூர்களுக்கு கபூர்வாதிக்கு சொல்லக்கூடிய அந்த துஆவை செய்யுங்க. அங்க பாருங்க, மண்ணோட மண்ணா இருக்காங்க, நம்மளும் இந்த மண்ணோட மண்ணோட தான் போக போறோம் சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துருங்க. அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். அங்க கந்தரி வச்சிருக்காங்கம்மா, இன்னைக்கு போனா
ரொம்ப சந்தோஷமா ஊஞ்சல் ஆடலாம், தந்திரி கடையில போய் அது கலெக்ஷன் இது கலெக்ஷன் வீட்டுல ஃபுல்லா குமிச்சிடலாம். அங்க போனா பெண்கள் கூட்டத்தை பாத்தீங்கன்னா வாடா அங்க போயிருவோம். சுபஹானல்லாஹ், எதற்கு இந்த ஜியாரத்தை செய்யப்படுகிறது? மரணத்தை நினைவுபடுத்துவதற்கா? உலகத்தின் செல்வத்தை அதிகரிப்பதற்கா? யார் அனுமதி கொடுத்தது? இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் தடுத்திருந்தாலும் பின்னால் அனுமதி கொடுத்தார்கள். யார் மேல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புகாரில் 115வது ஹதீஸ், லா தஷுத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸா, மூன்று இடங்களை தவிர வேறு எந்த இடங்களுக்கும் பயணம் செய்வது தடுக்கப்பட்டது. ஐயோ டூர்லாம் கேன்சல் ஆக போகுதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துக்கு போறது இபாதத்துக்காக. எதுக்காக? இபாதத்திற்காக. இபாதத்தை நோக்கமாக கொண்டு இந்த மூன்று இடங்களுக்கு தவிர வேறு எந்த இடங்களுக்கும் நீங்கள் பயணம் செய்யக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹராம், என்னது காபத்துல் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், ومسجد رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم உடைய மஸ்ஜித், ومسجد الاقصى بيت المقدس. يا الله அந்த பைத்து المقدس முஸ்லிம்கள் கரத்தில் கொடு. இந்த மூன்று பள்ளிகளை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் இபாதத்தை நோக்கமாக கொண்டு இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமையில் செல்ல கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது கூட கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள் என்று சொன்னாங்களே தவிர ஒரே ஒரு கபூர் எங்க இருக்கோ அங்க தேடி போய் ஜியாரத் செய்யும் சொல்லலாம். யாரெல்லாம் இந்த ஒரே கபூருக்கு போய் ஜியாரத் செய்யணும் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கபூர்ஸ்தானும் பக்கமே போயிருக்க மாட்டாங்க மூத்த ஜனாசா அடக்கிறதுக்கு தவிர. நாங்க ஜியாரத் செய்யறோம், சுன்னத்தை நிறைவேற்றோமா? இந்த சஹாபியுடைய கபூருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமா போனாங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது வெளியூரில் இருந்த சஹாபியோ அல்லது ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு வெளியூர் சென்ற சஹாபியோ மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத் செஞ்சதா பார்க்க முடியாது? பார்க்க முடியாது. ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல, கூடாதுன்னு இல்ல, செய்யக்கூடாதுன்னு இல்ல, போறோம் செஞ்சுக்கலாம். அதை ஒரு நோக்கமாக கொள்ளக்கூடாது. யாருடைய கபூராக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபூராக இருந்தாலும் சரி. இல்லையே ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோமே, யார் என்னுடைய கபூரிலே வந்து என்னை ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கட்டாயமாகிறது என்று, யார் என்னுடைய கபூரை வந்து ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாகிறது என்று நாங்கள் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோமே. ஏமா அந்த ஹதீஸெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் அல்லது பலகீனத்தில் பலகீனத்தில் பலகீனமான ஹதீஸுகள், ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபூரை மட்டும் ஜியாரத் செய்வதற்கு இல்லை.